ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உமா சேனல். நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூப்பரான புளிசாதம் தாங்க. புளிசாதம் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அதுலயும் நம்ம வந்து ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி செய்யாம வீட்லயே செய்யறதா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு சூப்பரான சைட் டிஷ், அதாவது மசாலா ஆம்லெட் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ டு குக்கிங். பாருங்க, இப்போ வந்து புளிசாதம் தாளிக்க தேவையான பொருள் என்னென்னா, ஒரு பெரிய சைஸு ஆனியன் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், நல்லா 5 பல்லு பூண்டு எடுத்து நசைக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மசாலா முட்டை, மசாலா ஆம்லெட் செய்ய தேவையான பொருள். பெரிய வெங்காயம் 2 சைஸ் எடுத்து, 2 சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்து குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். சின்ன தக்காளி பழம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய். முட்டை வந்து 4 முட்டைக்கு எடுத்துக்கலான்னு பார்த்தேன், ஆனால் பட் சின்ன முட்டையாக இருந்தாலும் 5 எடுத்துருக்கிறேன். நான் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது, ஸோ 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, கொஞ்சம் சால்ட்டு. இது முட்டை ஆம்லெட், மசாலா ஆம்லெட் செய்யும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து புளிசாதம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாப்பாவும் தம்பியும் வந்து கீபோர்டில் சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னாங்க, ஸோ அதையே வந்து நான் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க இப்போ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நான் பிலிவர் சாங் வாச போறேன்.
ஃபஸ்ட்டு புளிசாதம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம், கருவாட்டில்லை, கடுகு, சாரி கடலப்பருப்பு, பூண்டு, இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா நமக்கு புளிசாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஊற வச்சுருக்கோம், அதை வந்து கரைச்சி எடுத்துக்குவோம். இது கூட வந்து வெந்தயம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெந்தயம் வந்து பசங்க சாப்பிட்றதுனால புளிசாதம் பசங்க சாப்பிடுவாங்க, ஸோ அதனால் நான் வெந்தயம் ஆட் பண்ணல. இது கூட வந்து லைட்டாக 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம வந்து புளி கரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துப்போம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம புளி சாதம் எவ்வளவு கலருமோ அந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. புளி சாதத்துக்கு மஞ்சள் தான் ரொம்ப அவசியம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இது நல்லா 1-10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். புளி சாதத்துக்கு புளி கொதிச்சுட்டு இருக்குது, நல்லா கொதிச்சு கொஞ்சமாக ஆன பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எக்குக்கு தேவையான மசாலாலாம் போட்டு எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போ எக்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து நான் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஓ, எக்கை ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் முன்ன மசாலா தான் ஆனியன், கொத்தமல்லி, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், பெப்பர், கொஞ்சம் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து நமக்கு அந்த எக்கோட ஸ்மெல் இருக்காது, அதுக்காக கொஞ்சம் சால்ட். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா பீட் பண்ணிடுங்க. தேவைப்பட்ட நம்ம இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுங்க. முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றி மசாலாவோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க தவாவில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம புளிசாதம் தாளிச்சமில்ல பாருங்க, அதை நல்லா சுண்டி கொஞ்சமாக வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சாதத்தை போட்டு கலரி எடுத்துக்குவோம். இந்த வீடியோ ஓகே.
சி பபிள் கம் இது ஸ்மெல் வருதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூமர் பபிள் கம் பூமர் பபிள் கம் எவ்வளோ கெமிக்கல்னு இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு பாருங்க ப்ளூ கலரில் வேற பகம் வருது பாருங்க எவ்வளோ கெமிக்கல் வருதுன்னு இல்லை வர எங்கள் அண்ணா வர ஒன்று எடுத்துடுறாங்க நான் பார்த்தா தப்பிச்சு போகிறேன்ப்பா எம்மாட்ட எப்போ கேட்டீங்களா ரொம்ப நான் ஏற்கனவே கருகிடுச்சிடாது ரொம்ப நான் வேணா விட்டுரு பாருங்க பாருங்க நான் லுக்கில் காமிக்கிறேன் அவள் என்ன பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வச்சிருமானே ரொம்ப அழைச்சிடுறா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அழைச்சிடுறா அழைக்க சொல்ல மாதிரி நெருப்ப எங்க அஞ்சிச்சு தொடப்ப எடுத்து பெருக்க இந்த மணல்களை சேர்த்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நோண்டி பார்க்கும் போதும் ஃபுல்லாக ரொம்ப கஞ்சிக்கு போயிடுச்சு பாருங்க எங்கடா பபுள் கம்மு பண் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போச்சுனே தெரியல பபுள் கம் இங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பபிள் கம் வாங்கிச்சுன்னு பாருங்க ரத்த கரைங்கள் ஐயோ அப்ப என்னதான கலந்து இது இது பண்றாங்க போய் வீடியோ எடுத்துக்கலாம் மம்மி இது நான் அதுக்குள்ளே இது ஓப்பன் பண்ணிடுறேன் போ 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாருங்க சூப்பரான புளிசாதம் ரெடி ஆயாச்சு இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் மசாலா ஆம்லெட் அதை அடுத்த போட்டு எடுத்துருவோம் சூப்பரான காம்பினேஷன் சூப்பராக இருக்குது புளிசாதம் பாருங்க வாங்க இப்போ மசாலா முட்டை போட்டுடலாம் இதை எடுத்து அப்படியே திருப்பி போட்டுருங்க பாருங்க சூப்பரான மசாலா முட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம் பாருங்கள் சூப்பரான மசாலா முட்டை ரெடி ஆயாச்சு இதோடு நம்ம புளிசாதம் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க சூப்பரான புளிசாதமும் மசாலா முட்டை ரெடி ஆகிருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இதுதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் பை